அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்ன என்றால், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும், அவரது பெயரை சொல்லிக்கொண்டு அவருடைய வாரிசு என்று ஒரு சிலர் வந்து சென்றதை பற்றியும் இன்று நாம் விரிவாக பார்க்கலாம். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோட இருந்தப்பவே வந்து பலமுறை பல மேடைகளில், பிரச்சார மேடைகளில், பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தமிழக மக்களுக்காக, எனக்குன்னு தனியாக குடும்பம் இல்லை, எனக்குன்னு தனியாக மக்கள் இல்லை, என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பம் எல்லாமே தமிழகமும் தமிழக மக்களும் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பலமுறை ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் பேட்டிகளிலும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்படியான ஒரு விஷயம், இப்படியான ஒரு இது இருக்கிறப்போ, அவருடைய மறைவிற்கு பிறகு அவரது பெயரை சொல்லிக்கொண்டு இவர் தான் என்னுடைய அம்மா, அதாவது உலகமே நம்ம தமிழ் சமூகமே வந்து தங்களை அம்மா அப்படின்னு ஒரு பாசத்திற்காகவும் ஒரு மரியாதைக்காகவும் அழைத்த ஒரு காலம் இருந்த சூழ்நிலையில், இன்று அவர் என்னுடைய அம்மா அப்படின்னு, அதாவது அவர் பெற்ற மகள் நான் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. பார்த்தீங்களா எவ்வளவு கட்ஸ் இருக்கணுங்க. அதாவது உண்மை இருந்திருந்தால், நேர்மை இருந்திருந்தால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே இவர்கள் எல்லாம் அவருடைய மகள் என்று நிரூபித்திருக்க வேண்டும். நிரூபிக்கவே வேண்டாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டு வாசல்ல போய் நின்று, நான் அவனுடைய மகள் தானே, என்னை ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அவங்க வீட்டு வாசல்ல நின்று போராட்டம் பண்ணியிருக்கலாமே, என்னுடைய அம்மா தான் அவங்க, இதெல்லாம் என்னுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தப்பவே கிளாரிஃபை பண்ணியிருக்கலாமே. ஏன் அவங்க இறந்த பிறகு ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்தது, ஒரு லேடியோட ஒரு ஃபோட்டோ போட்டு, இவங்க தான் வந்து ஜெயலலிதா அவருடைய வாரிசு, ஆஹா அச்சில் ஊத்துற மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு லேடியோட ஃபோட்டோ வந்தது. பின்னாடி அவங்கள வந்து ஒரு பின்னணி பாடகி வந்து, இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, இவங்களை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்களாம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலுக்காக அவங்கள வந்து அவங்களுடைய பேரெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பின்னணி பாடகி வந்து போட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தா அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்து வந்திருந்தாங்க, இங்கே வந்து திடீர்னு அப்படி குதிச்சு வந்து, நான் தான் அம்மாவுடைய மகள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல கேஸெல்லாம் போட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, யார் யாருக்கோ தெரியும், இவங்களுக்குலாம் தெரியும், அவங்களுக்குலாம் தெரியும்னு சொல்லி நிறைய பெரிய ஆளுகளுடைய பெயரெல்லாம் சொல்லி, இவங்களுக்கு உண்மை தெரியும், அவங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு கடைசியில் யாரும் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி வந்து அவர் உயிரோடு இருந்த பொழுதே வந்திருக்குமா இல்லையா, இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மனதில் தில் இருந்திருந்தால், தைரியம் இருந்திருந்தால், நேர்மை இருந்திருந்தால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே வந்திருக்கணும், கேட்டிருக்கணும், அப்படி அவங்க ஒத்துக்கலங்கிற பட்சத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணும், அப்போ டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கட்ஸ் இல்லை, கட்ஸும் இல்லை, பாசமும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த வேஷம் அப்படின்னு தான் தெரியல. அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி பிரேமா அப்படின்னு ஒரு லேடி வந்து, நான் தான் அம்மாவுடைய மகள் அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு, அவங்கள மாதிரியே பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து நின்று, நான் தான் வந்து அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி அப்படி அஞ்சலி செலுத்தினாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏமா அஞ்சு வருஷமாக என்னமா பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு வந்து நான் தான் பொண்ணுன்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணுமா இருக்குது. ஏதாவது இறந்தப்பவே வந்திருக்கணும், உயிரோடு இருந்தப்போ தான் வரல, இறந்தவுடனாலும் வந்திருக்கணும், அப்பவும் வரல, அஞ்சு வருஷம் கழிச்சு வரீங்க, இன்னும் ஒரு அஞ்சு வருஷம், பத்து வருஷம், பாஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை பேர் வரப்போகிறாங்களோ எனக்கும் தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சீப் பிஹேவியர் தான். இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. அன்பும் பாசம் எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மோட்டிவ்காக இப்படி பண்ணுறீங்க, பணத்திற்காகவா, புகழுக்காகவா, ஒன்றும் புரியல. உண்மையாக அன்புக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உயிரோடு இருந்தப்போ வந்து கேட்டிருந்துருக்கணும், பேசியிருந்திருக்கணும். ஸோ இதில் உண்மை இருப்பது போன்று எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதனால் இது வந்து தேவையில்லாமல், அதாவது மக்களுக்காக நிறைய செய்து ஒரு ஒரு இரும்பு பெண்மணி என்று பெயர் வாங்கியவருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அவர்களுடைய புகழுக்கு இகழ் தேடி வைக்கும் ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாகத்தான் இதையெல்லாம் தோன்றுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்வதே மிகவும் தவறு, நினைப்பதே தவறு, அதை செய்வது அதிலும் பெரிய தவறு.
இதை வந்து சட்டப்படி இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் இந்த மாதிரி அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் மட்டுமில்லை, இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும் இந்த பெயரை சொல்லி கொண்டு வருவதும் போவதும் நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து சமுதாயத்திற்கு வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமே இல்லை. அதனால லெட் அஸ் நாட் என்கரேஜ் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, சட்டப்படி தான் அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணமே இனி யாருக்கும் வரக்கூடாது. உங்களுக்கு உண்மை இருக்கிறது என்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது வாருங்கள், அவர்கள் இறந்த பிறகு வராதீர்கள். அது வந்து அவர்களுக்கு நீங்கள் செய்யும் மரியாதையே அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க நம்ம மக்களுக்காக. பல தலைவர்கள் வரிசையில் அவரும் ஒரு மாபெரும் தலைவர். எனவே அவருடைய புகழுக்கு இந்த மாதிரி கெடுதல் நினைக்க வேண்டும் என்று செய்பவர்களுக்கு சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சட்டத்திற்கும் அது நல்லது அல்ல, கடவுளுக்கும் அது வந்து பிடிக்காது. சட்டத்திற்கு நல்லது அல்ல அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், கடவுள் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்வது என்பது தவறு. நேர்மை இருந்தால் அவர்கள் இருக்கும் பொழுது வாருங்கள், இல்லை என்றால் அவருக்கு மரியாதை செலுத்தி விட்டு செல்லுங்கள். அவ்வளவுதான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஸோ ஹாவ் அ குட் டைம், லெட்ஸ் சீ யூ ஆன் அனதர் எபிசோட். Thank you very much for joining. Nandri, vanakkam. Let's grow together. Bye.